இதுக்கு முன்னாடி நம்ம 21-22 டிராமால 2 வீடியோஸ் பார்த்தோம். அது ஆல்ரெடி நிறைய சேனல்ல போட்டிருக்கனால சரியா ரீச் ஆகல, எனக்கு கஷ்டமா போச்சு. இனியும் அதை அப்லோட் பண்ணா திரும்ப நான் எடுத்து வச்ச நியூ டிராமாஸ் எல்லாம் வேற சேனல்ல பழைய மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால 2020ல இருந்து ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரொமான்டிக் டிராமா தான் பார்க்க போறோம். சரி வாங்க டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபேக்டரியை காட்டுறாங்க. அதுல யாருக்கும் தெரியாம ஒரு ட்ரக்ல கோல்ட் பிஸ்கட்லாம் நிறைய போட்டுட்டு ஒரு கெமிக்கல் சிமெண்ட்டை போட்டுட்டு அதை புதைக்கிறாங்க. இந்த இல்லீகலான வேலையை பார்க்கறது யாருன்னு காட்டல, அப்படியே பேக்ரவுண்ட்ல நியூஸ் ஓடுறத காட்டிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. இந்த கொலை திருட்டு எல்லாமே பிக் மவுஸ் அப்படின்னு ஒரு பெரிய திருட்டு பையன் இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் டீமே நியமிச்சிருக்காங்க. நாளாக ஆக இந்த பிக் மவுஸ்ங்கிறவன் பண்ணாத தப்பே இல்லை. கஞ்சா சரக்கு பொண்ணுங்கன்னு ஏகப்பட்ட பிசினஸ்ல இன்வால்வ் ஆகுறான். இப்படியே ஸ்டார்டிங்ல ஒரு வில்லனுக்கு மாஸ் இன்ட்ரோவை கொடுக்கறாங்க. அடுத்து பணக்காரங்க எல்லாம் 9 ரிவர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்ல இருப்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 9 ரிவருக்காக கொரியாங்கிற நாடு 10th place இருக்கு. சோ அதை கொண்டாடுறதுக்காக ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா ஊத்து கவனிச்சா இந்த ரிவர் ஃபுல்லா ஒரு பாய்சனா கிடக்குது. அதுக்குள்ள இருக்க மீன் எல்லாமே செத்து மிதந்துட்டு இருக்கு. நாடு ரொம்பவே மோசமாயிட்டு போய் எங்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காத பணக்காரங்க அரசியல்வாதிகள்லாம் பணத்தை கரைச்சிட்டு ஊழல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டே நம்ம ஹீரோ ஹர்வாவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ ஹர்வா. இந்த சமூகத்துக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தர ஒரு கடவுளாதான் நம்ம ஹர்வாவை காட்டுறாங்க. இதோட எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வெட்டிங் டே. இவரு நம்ம ஹீரோயினோட அப்பா. இவங்க தான் நம்ம ஹீரோயின் மந்த்ரா. மூணு பேரும் ஒன்னாதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. நம்ம மந்த்ரா VIP 2 வர அமலா பால் மாதிரி ரொம்பவே பாசம். ஆனா ஹர்வாவை எப்ப பாரு திட்டிக்கிட்டேதான் இருப்பாங்க. நமக்கு கடனே மில்லியன் கணக்குல இருக்கு, இதுல ஹோட்டல்ல வந்து செலிப்ரேட் வேற பண்ணணுமா? நம்ம ஒவ்வொரு செகண்ட் வேஸ்ட் பண்றதும் நமக்கான கடன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு திரு வழக்கறிஞரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்றாங்க. ஆமா, நம்ம ஹீரோ ஒரு லாயர் தான். இப்படியே பேசிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் சிக்கனை சாப்பிடாம நம்ம ஹீரோவை திட்டிகிட்டே இருக்கான். அதனால நம்ம ஹீரோ சிக்கன் எடுத்து அவள் வாயை அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து அவன் வாயில் வச்சு விட்டுறான். உடனே அவளும் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த டைம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் அந்த பக்கம் யாருன்னு தெரியல, எமர்ஜென்சியாக மீட் பண்ணணும். நீங்க தானே குச்சியோன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலோட மர்டர் கேஸ விசாரிச்சுட்டு இருக்க லாயர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இவனும் ஆமான்னு சொல்றான். இத நம்ம ஹீரோயின் கேட்டுறா, என்ன அந்த மர்டர் கேஸ நீங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கீங்களா, இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. உடனே நம்ம ஹீரோவும் ஆமா இது விஷயத்த பத்தி நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுறான். உடனே ஹீரோயின் கண்ணாலே சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் கியூட்டா சிரிச்சுட்டு ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். இப்படியே அந்த ரூமை விட்டுட்டு வெளியில வரப்ப ஒரு சர்வன்ட் கேர்ள் நம்ம ஹீரோக்கு ஒரு ஜூஸ் குடுக்கறான். அந்த ஜூஸை வாங்கிட்டு எதார்த்தமா ஹீரோ குடிச்சிட்டே போயிட்டு இருக்கான். குடிச்ச அடுத்த செகண்ட் ஹீரோக்கு ஏதோ தலையெல்லாம் சுத்துது. கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஓட்டிட்டு வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இதோட பிக் மவுத் அப்படிங்கிற நம்ம டிராமாவை இன்ட்ரோ குடுக்கறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆன போட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. காலையில விடியுது, நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தூங்கி முழிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அலாரம் சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு போலீஸ் ஜீப்போட அலாரம் சவுண்ட் மாதிரி இருக்கு. இந்த அலாரம் மாத்திரம் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எட்டி உதச்சிட்டு வேகமா அவனோட மொபைல போய் அலாரம் ஆஃப் பண்றா. இப்ப ஹீரோ ஏ என்ன பண்ற, என்ன எட்டி உதச்சிருக்க, எனக்கு இடுப்பு உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஹீரோயினும் கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி மறைக்கிறான். உடனே ஹீரோயின் இந்த காமெடியை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வேகமா ஆபீஸ் கிளம்புறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு போறான். அங்க போனா நம்ம ஹீரோயினோட ஒரு ஃபேஸ் கிரீம் இருக்கு. அதை வாங்கிட்டு முகத்துல தடவி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஆட்ட பாவி, இதை என்ன யூஸ் பண்ண, இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, நானே வாரத்துக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டு மட்டுன்னு மண்டையில அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான். இப்ப டை கட்டுறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயினும் இது கூட உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டை கட்டி விட்டுட்டு, இந்த டை மட்டும் நீ தோத்து போன அவ்வளவுதான், நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு டையை மாட்டி விடுறா. ஹீரோவும் அப்படியே உம்னு பாத்துட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு. அதெல்லாம் என் மருமக செம்மையா வின் பண்ணிடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கேஸ வின் பண்ணணும், நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மாமனார மாமனாரே மாமனாரே ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ ஹீரோ
நம்ம அரேஞ்ச் பண்ண ஜட்ஜ் தான் வருவார், ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம தான் கேஸை வின் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டைம் ஜட்ஜ் யாரோ வேற வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுது ரெண்டு பேருக்கும். என்னடா நம்ம அரேஞ்ச் பண்ண ஜட்ஜை காணும் அப்படின்னு முழிக்கிறாங்க. இப்போ அந்த ஜட்ஜ் பேசுறாரு, நான் தான் இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கேன், கிரிப்டோ கரன்சி கேஸ்க்காக நான் தான் விசாரிக்க வந்திருக்கேன், அந்த பழைய ஜட்ஜ் வரல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு பக்குனு தூக்கி போடுது. இல்ல இல்ல அவங்க தான் வரணும், அவங்க வந்தா தான் நான் வாதாடுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு எனக்கு முடக்க பேசிட்டு இருந்தா பிளேஸ விட்டுட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவனும் வேற வழி இல்லாம அமைதியா உட்கார்ந்துறான். என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? அவ்வளவுதான், அந்த கேஸ்ல நம்ம ஹீரோ தோத்து போயிடுறான். வெளியில இருக்கவங்க பணம் கொடுத்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் மாமாவை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. நீலாம் ஒரு ஆளாடா, உனக்கு பிக் மவுத்னு பேர் வச்சிருக்காங்க, எல்லாம் வேஸ்ட், சும்மா ஊழ உதார் தான், வாய் விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு சரியான அடி அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வெளியில வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கா, இது மாதிரி என்னோட வீட்டுக்காரெல்லாம் லாயரா இருந்தா நான் ஈஸியா வீட்லயே இருப்பேன், இப்படிலாம் நான் கஷ்டப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின், நான் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஒரு ஒயிட் ஏஞ்சல் தான் தெரியுமா, அதனால நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசுறா. இதை பார்த்துட்டு நீ இவ்வளவு நல்ல போனா உன்னை நினைச்சு எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவோட ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்னாச்சு கேஸ் வின் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறதுக்காக கால் பண்றா. இங்க அந்த காலை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செம்மையா பயப்படுறான். உடனே இந்தாங்க உங்க மக தான் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கிட்ட கொடுக்கறாரு. அவரும் பயத்துல போனை அட்டன் பண்ணிட்டு அப்படி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறான். நம்ம ஹீரோட ரியாக்ஷனை பாருங்களேன், செம்மையா பயப்படுறான் ஒய்ஃப் மேல. உடனே மித்ரா கேக்குறா, என்னாச்சு கேஸ் வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அவன் அப்படியே கேஸ் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். இது கிட்டுட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாகும், எனக்கு தெரியவே தெரியாது, நீங்க வீட்டுக்கு வரப்போ டைவர்ஸ் பேப்பரை கண்டிப்பா கொண்டு வரீங்க, உங்க கூட வாழ எனக்கு விருப்பமே இல்ல, இவ்வளவு கடன் வச்சுட்டு நான் இப்படி ஒத்தையா சமாளிக்கிறது, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பழைய மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. இவ கத்துற கத்துல அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இவனும் போனை வேகமா கட் பண்ணிட்டு ஐயோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அடுத்த சீன்ல இந்த கேஸ் பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். கடன் வேற அதிகமா போயிட்டு இருக்கடா, ஒரு கேஸ் கூட மாட்ட மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையும் முழிச்சிட்டு இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹர்வா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவளோட காலை இவன் பிக் பண்ணவே மாட்டான், பயந்துட்டு கட் பண்ணிட்டே இருக்கான். இந்த டைம் இங்க ஹீரோயின் செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கடுப்புல இருக்கா. இப்போ அப்பா பேக்ல நம்ம ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மெதுவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ எங்க எடுத்துட்டு போறீங்க தனியா அப்படின்னு கேக்குறான். உடனே இவரும் எப்படியும் பேச்சு மாத்திடுறாரு, எனக்கு தெரியும் நீங்க அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் உங்க பொண்ணே கிடையாது, ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டா நீங்க யார் கூட இருப்பீங்க அப்படின்னு இவ கேக்குறா. உடனே என் மருமகே ரொம்ப பாவமா, உன்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அப்பா அப்பனா நான் உங்க பொண்ணே இல்லையா, போங்க எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு கத்திட்டு சரக்கு எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருப்பா. இவ கத்துற கத்துல அவரு பயந்து வேகமா வெளியில போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ, யோ மாமா நான் இங்க இருக்கேன் பேக குடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கத்திட்டு இருப்பான். உடனே வேகமா வந்துட்டு, உன் பொண்டாட்டி செம்ம டென்ஷன்ல இருக்காடா, வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, பணத்தை சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேக கொடுக்குறாரு. இப்போ கரெக்டா பேசிட்டு இருக்கப்போ ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவரு மேயர். ஒரு கிரிமினல் கேஸ்க்காக உங்களை நான் ஹையர் பண்ணிருக்கேன், நேரா வந்து மீட் பண்ணுங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, யாருடா இவரு திடீர்னு கால் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் என்னை ஹையர் பண்றேன்னு சொல்றாரே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே வேகமா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். சரியான இருட்டா இருக்கு, என்னடா இது பேய் வர நேரத்துல நம்மள இவ்வளவு இம்ச பண்றானே, இவ யாருன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இப்ப அவங்க போனா நடு இருட்டுல அந்த மேயர் உட்கார்ந்துருக்காரு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. குச்சியோன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு, இந்த கேஸ்ல கொலையாளிங்களா புடிச்சிட்டு போயிருக்கவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், சோ அவங்க கேஸ்க்காக ஒன்னதான் நான் ஹையர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேஸ பத்தி எல்லா டீடைல்ஸையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேர் தான் ஒரு கொலைக்கான கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க, அதுதான் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட மர்டர் கேஸ். இந்த குண்டு மூஞ்சி ஹாஸ்பிட்டலோட உள் வழக்கறிஞர், இந்த ஒல்லியா இருக்கவன் இந்த யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டரோட பையன். சோ இவங்க மூணு பேரும் தான் இந்த கொலை கேஸ்ல மாட்டிருக்காங்க. அந்த கொலைக்கான கேஸ பத்தி மேயர் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்கான். இந்த டிக்கியில இறந்து கிடக்கிறது ப்ரொஃபசர் சியோ. இந்த ப்ரொஃபசரை கொன்னது அவங்க மூணு பேரு தான். ஆனா அந்த மூணு பேருக்காகவையும் இவங்க கொலை பண்ணலன்னு வாதாடுறதுக்காக தான் நம்ம ஹீரோவை இப்ப ஹையர் பண்ணிருக்காங்க. அதாவது ஹீரோக்கு எல்லா விஷயமுமே தெரியும், ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்
பண்றதுக்காக ஹீரோக்கு நிறைய பணம் கொடுத்து ஹையர் பண்றாங்க. இவனுங்க மூணு பேரும் ஜெயில கொண்டு வந்திருக்காங்க. நீதான் கொலை பண்ணன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த குண்டு மூஞ்சி உன்னோட வைஃபுக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு, அதனாலதான் நீ கொண்டுட்ட அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு மூணு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த கதை எல்லாத்தையும் மேயர் ஹீரோ கிட்ட சொல்றான். உடனே ஹீரோக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண தயக்கமா இருக்கு. தப்பு பண்ணது இவங்க தான் தெரிஞ்சும் எப்படி நான் போய் வாதாடுறது, என்ன இதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோ கிட்ட பணம் கொடுத்து எப்படியோ கன்வின்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் தேவலன்னு சொல்லிட்டு பயந்து எந்திரிச்சு போறான். ஆனா அவனுக்கு இருக்க கடனையும் அவனை பத்தி நிறைய டீடைல்ஸ் மேயர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவனே ஆச்சரியமா உட்காந்து அவர் சொல்றது எல்லாத்தையும் கேக்குறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். கார்ல போயிட்டு இருக்கப்ப மேயர் சொன்னது அந்த பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். உடனே வேகமா அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மர்டர் கேஸ பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறான். காலையில விடியுது அந்த மூணு பைத்தியங்களையும் பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். அங்க போனா எல்லா சாரோ எல்லா போலீஸும் இவங்களுக்கு வணக்கம் வைக்கிறத பாத்துட்டு அவனுக்கு செம்ம கேத்த ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஹர்வாக்கு உடனே சிரிச்சுக்கிட்டே ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போனா இந்த மூணு கொலகாரங்களுக்கும் ஒரு பெரிய இடமே ஒதுக்கி வச்சிருக்கானுங்க. இவங்கதான் பெரிய கையாச்சே, பணம் கொடுத்து இவங்க எவ்வளவு வசதியா உள்ளக்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கான எல்லா வசதியுமே இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாம். இதெல்லாம் பாத்துட்டு ஆச்சரியமா போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு காஃபி கப்ப வச்சுட்டு குடிச்சுட்டே இருக்கான். இவங்க மூணு பேரையும் பார்த்து பேசுறான். இவன் தான் தெரியுமே இவனோட பழக்கமே, யார பார்த்தாலும் அவனோட ஐடி கார்டை கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி இவனை பத்தி எல்லா டீடைல்ஸுமே இவனுங்க படிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு டக்குன்னு மூஞ்சி சின்னதாயிடுது. இவ பேசிட்டு இருக்க டைம் இந்த சொட்டைக்கு ஒரு கால் வருது டேஷ் கேம் வீடியோ பத்தி. இவங்க கொலை பண்ணது ஒரு டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்ட் இந்த லாயருக்கு தெரிஞ்சிருக்கு, யாரோ விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இவனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க மேயர். இதை கேட்டுட்டு இவன் மூஞ்சி மாறுது. ஹீரோ அப்படியே லைட்டா மனசுக்குள்ள சிரிக்கிறான். ஏன்னா இந்த வேலையை பார்த்ததே நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டை தான் கால் பண்ண வச்சு அந்த டேஷ் கேம் விஷயத்த பத்தியே பேச வச்சிருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பழைய மாதிரி நீ தான் கொன்ன அந்த டேஷ் கேம் விஷயம் பத்தி உன் வைஃப் கிட்ட நீ தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ விவரமா என்ன பண்றான், இவங்க ரெண்டு பேரும் பேசுறத அந்த காஃபி கப்ல ரெக்கார்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை அவங்க ரூம்குள்ளேயே வச்சுட்டு வந்திருப்பான், ஒரு டஸ்ட்பின் குள்ள போட்டிருப்பான். அது வழியா காதுல ஹெட்போன் மாட்டிட்டு இவங்க உள்ளக்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு வெளியே நின்று கேட்டுட்டே இருக்கான். ஸோ அப்பதான் கண்டுபிடிப்பான் இந்த டேஷ் கேம் விஷயம் பத்தி இவனோட வைஃபுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே வேகமா அந்த விஷயத்த மேயருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் மேயர் ஓகே அந்த வைஃபை நானே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இங்க அந்த சொட்டையோட வைஃப் அவர் யாருன்னா அறுவை சிகிச்சை நிபுணரோட வைஃப் இவதான். இவகிட்டதான் அந்த டேஷ் கேம் வீடியோ எங்க இருக்குன்னு தெரியும், அதனால மேயர் இவளை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ இவளை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இவ சத்தம் போடுற சவுண்ட் கேட்டுட்டு வேகமா எல்லாரும் கதவு உடைச்சிட்டு வந்து பார்த்தா அவ கீழே விழுந்து கிடக்குறான், அந்த கொலகாரன் ஓடிடுறான். இப்ப அந்த பொண்ணு மேயர் பாக்குறப்ப அவ முகமே மாறுது, டக்குன்னு பயப்படுறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன லிங்க்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அந்த டேஷ் கேம பத்தி விசாரிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு தான் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோவும் மேயரும் துருவி துருவி விசாரிக்கிறனால உங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டுன்னு சொல்லவும் சரி ஓகே வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மேயரையும் ஹீரோவையும் கூட்டிட்டு போறா. இப்ப மேயருக்கு ஒரு எமர்ஜென்சியான வேலை இருக்கனால ஹீரோவை கூட்டிட்டு போக சொல்றான். இப்ப மேயரை பார்த்தோன்ன ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டே போறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம்னு போக போக பாக்கலாம். இப்போ ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த டேஷ் கேம் வீடியோ இருக்க பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆனா இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க, உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றா. இப்படி இந்த சீன் முடியுது. இங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த டேஷ் கேம் வீடியோவை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல தெளிவா தெரியுது இவனுங்க தான், இவங்க மூணு பேரும் தான் ப்ரொஃபஸரை கொண்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா அவங்க பேசிக்கிறதெல்லாம் தெளிவா புரியுது. இதை ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேப்பர், ஒரு சின்ன பேப்பருக்காக இவங்க எதுக்கு கொலை பண்ணணும், அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி எங்க வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மந்த்ரா நம்ம ஹீரோ ஹர்வாவை ரொம்பவே மிஸ் பண்றா. நார்மலா மெசேஜ் வந்தா உடனே வேக வேகமா மொபைல் எடுத்து பாக்குறா, யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணா வேகமா மொபைல் எடுத்து பாக்குறா, ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா வீட்டுல காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹர்வா தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா கதவை
போய் திறக்கிறான். ஆனால் அங்கே வந்திருக்கிறது கடன்காரவங்க. நம்ம ஹீரோ கடன் வாங்கியிருப்பான், ஸோ அதுக்காக வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வேகமாக ஹர்வாக்கு கால் பண்ணி விஷயம் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவங்க பேசிட்டு இருக்கிறத தெரிஞ்சுட்டு வேகமாக ஹீரோயின் ஃபோனை பிடுங்கி நம்ம ஹீரோவை செம்மையாக திட்டுறா. உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்படி எனக்கு தெரியாமல் கடன் வாங்கணும்னு திட்ட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ டாக்குன்னு பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ அப்பாவை பார்த்துட்டு, உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியுதுல்ல, நான் ஒரு பொண்ணு, ஒத்தே என்னால் இவ்வளோ கஷ்டப்பட முடியும், எனக்கு துரோகம் பண்ணுறீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட மூஞ்சியை காட்டிட்டு அழுதுட்டே வெளியில் போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே, இந்த கேஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தவனை பற்றி நெட்டில் போட்டு விசாரிக்கிறான், சர்ச் பண்ணுறான். அப்போது நெட்டில் இவனை பற்றி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, ஆனால் எல்லா கேஸுமே ரிட்டர்ன் ஆகிருக்கிறத யோசிக்கிறான். இந்த டைம் நம்ம மேயர் கால் பண்றாரு, ஆனா அவரோட காலை இவன் எடுக்க மாட்டான். இப்போ மேயர் மேல நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வருது. இவர் எதுக்கு இந்த விஷயத்துல இவ்வளோ இன்வால்வா இருக்காரு, ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஏன் இவரு மறைமுகமா நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மேயர் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பாக்குறான். வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் அழுதுட்டே வெளியில வரா. என்ன பேபி அழுகிறன்னு சொல்லிட்டு அவளை வேணும்னே வம்பளுக்குறான். இவனை பார்த்ததும் பக்கத்துல இருக்க பூந்துட்டியை எடுத்துட்டு அவன் மண்டையை உடைக்கிறதுக்காக சரியான வெறியில இருப்பா. இப்போ எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணி அப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் இது எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோயின், இங்க பத்தியா உனக்கு பிடிச்ச சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே டக்குன்னு கோவத்துல அந்த பேக தட்டி விடுவா. கீழே பணம் ஃபுல்லா இருக்கும். அந்த பணத்தை பார்த்துட்டு ஏதோ உனக்கு இவ்வளவு பணம் என்ன பண்ண அப்படின்னு கோவப்பட்டு கத்துறா. உடனே என்ன பண்ணுவாங்க, லாயர்ஸுக்கு எப்படி பண்ண வரும், கேஸ் விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போறேன் வந்து பேசுறேன் அப்படின்னு உள்ள போயிடுறான். அப்படியே இந்த சீன் முடியுது. அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்குறதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் மெதுவா அவகிட்ட பேசுறான். எனக்கு அப்பா ஆகணும்னு ஆசையா இருக்கு, நம்ம எப்ப குழந்தை பெத்துக்கு போறோம் அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின், நம்ம ரெண்டு பேருக்குமே வாழ வழி இல்லையா, இதுல குழந்தை வேறையா, குழந்தை வந்தா எப்படி பாத்துக்கிறது, நம்ம கிட்ட பணம் கூட இல்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோ, அதனால என்ன, நிறைய சம்பாரிச்சுக்கலாம், ஒரு சின்ன குழந்தைய நம்மளால பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், ஃபர்ஸ்ட் சம்பாரி அதுக்கப்புறம் இதை பத்தி பேசு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறா. உடனே ஹீரோ, என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் மந்த்ரா, மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா. என்ன, நான் பணம் சம்பாதிக்கலன்னா ஓ ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேக்குறான். உடனே ஹீரோயின் சிரிச்சுட்டே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹாய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல வச்சுக்கிறான். அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே காலையில விடுத்து வேகமா இந்த கேஸ் விஷயமா இன்னொருத்தவனை பாக்குறதுக்காக போறான். அங்க போனா அவ வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இவ யார் அப்படின்னா, அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் மர்டருக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த டேஷ் கேம்ல இவனும் ஒரு ஆளா இருப்பான். அவனை பார்த்துட்டு ஹீரோ செம்ம கெத்தா வந்து பேசுவான். டேஷ் கேம் வீடியோ என்கிட்டதான் இருக்கு, உண்மையை சொல்லுங்க, அந்த கொலை எதுக்காக பண்ணீங்க, அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். ஆனா என்ன கொலை, என்ன டேஷ் கேம், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு இவன் திமுறாவே பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அழகா ஸ்மார்ட்டா க்வெஸ்சன் கேக்குறான். ஆனா எதுக்குமே இவன் பிடிபடவே இல்லை. இப்ப எந்திரிச்சு வெளியே போறியா, இல்ல உன கொலை பண்ணவா அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோ வேற வழி இல்லாம அவன் கெத்தா நடந்துக்கிறத பாத்துட்டு வாய் மூடிட்டு அமைதியா கிளம்பிடுறான். இங்க திரும்பவும் நம்ம மேயர் ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி, என்னாச்சு, ஏன் என் காலை பிக் பண்ணவே மாற்ற அப்படின்னு மேயர் கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் கேஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மேயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தேர்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி நடக்குது. அதனால ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. இந்த சீனை தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். ஸோ 7 days முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீன்லேருந்து கண்டினியூ ஆகுது. ஹோட்டலில் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் ஹோட்டலுக்கு வந்துட்டு, இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு எதுக்கு, காசு வேற இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா, வந்து சாப்பிடு, உனக்கு பிடிச்ச மட்டன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சீனில் தான் ஹீரோக்கு ஒரு கால் வந்திருக்கும். காலை பேச போயிருப்பான். இப்போ வெளியில் வரப்போதான் ஒரு சர்வெண்ட் அவங்கிட்ட ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜூஸை குடிச்சு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இந்த சீனை தான் இப்போ காட்டுறாங்க. இதோட எபிசோட் 1 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 2 பார்க்கலாம்.
இப்போதான் இந்த ட்ராமா ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ எபிசோட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும். ஸோ ரெகுலராக வருமானு எனக்கு தெரியல. நம்ம சேனலில் புது ட்ராமா போடுறதுனால கண்டிப்பாக பிளாக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படி பிளாக் பண்ணிட்டா அகை நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பிளாக் பண்ணக்கூடாதுன்னு நமக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதோட பிக் மவுத் எபிசோட் 1 முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.